குஜராத்தின் மோர்பி பகுதியில் தொங்கு பாலம் அருந்து விழுந்த விபத்து தொடர்பாக பாலத்தை புனரமைத்த நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோர்பிக்கு பிரதமர் மோடி நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் மோர்பி பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க தொங்கு பாலம் பழுதடைந்திருந்த நிலையில் அது புனரமைக்கப்பட்டு கடந்த 26ஆம் தேதி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. சாத் பூஜை மற்றும் விடுமுறை நாளையொட்டி மோர்பி பகுதியில் உள்ள மச்சு ஆற்றில் ஞாயிறு மாலை ஏராளமானோர் குவிந்தனர். இவர்கள் ஒரே நேரத்தில் கேபிள் பாலத்தை கடக்க முற்பட்ட போது எடை தாங்காமல் பாலம் அருந்து விழுந்தது. இதனால் ஆற்றுக்குள் 400க்கும் மேற்பட்டோர் தவறி விழுந்தனர். உடனடியாக மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்த விபத்தில் 140க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உள்ளூரில் இயங்கி வரும் கடிகார மற்றும் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பாளர் குழுமத்திற்கு பாலத்தை புனரமைக்கும் ஒப்பந்தம் தரப்பட்ட நிலையில் இந்த நிறுவனத்தின் மீது குஜராத் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதற்கிடையே குஜராத்தின் பானஸ்கந்தா மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மோர்பி சம்பவத்தை குறிப்பிடும் போது துயரத்தில் ஆழ்ந்தார். परंतु आपनो प्रेम अपना प्रत्येनो मारो सेवा भाव अनेक कर्तव्य थी बंधायेला मारा संस्कार एना कारणे मन मजबूत करीने तमारी वच्चे आयो. மோர்பி சம்பவத்தால் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு வழியை உணர்வதாகவும் ஆனால் கடமையின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் முன்னதாக பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். விபத்து நடந்த மோர்பி பகுதிக்கு பிரதமர் மோடி நாளை பயணம் மேற்கொள்ள உள்ளார்.